ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் குத்தில் இது 2022 ஐபிஎல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் இது டெல்லி கேபிட்டல்ஸோட ரிவ்யூ. இந்த வருஷம் ஃபுல்லாக டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி செயல்பட்டுருக்குறாங்க அண்ட் அடுத்த வருஷம் அவங்க எப்படி செயல்படணும், ஃபியூச்சர் ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு அதை நம்ம தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அந்த டீமோட ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது பேசப்பட வேண்டிய ஒரு இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கேப்டனாக அடுத்த வருஷம் மாறுவாரா இல்லை கண்டிப்பாக அது பேசி தான் ஆகணும், ரிஷப் பண்ட் ஸ்டே பண்ணுவாரா இல்லை மாறுவாரா, நிறைய விஷயம் பேசுவோம். அடுத்தது இவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தது இந்த வருஷம், இந்த வருஷம் கப் அடிக்கக்கூடிய ஒரு டீமில் இவங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமில் இருந்த இவங்க ஏன் இந்த வருஷம் ப்ளே ஆஃபுக்கு போக முடியலை, நிறைய விஷயத்தை நம்ம பேச போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக ரிஷப் பண்ணோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, டெல்லி கேபிட்டல்ஸோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் இதில் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் போன வருஷம் எதனால் அவங்க வண்டி ஓடிச்சு அப்படின்னா நோக்கியா அண்ட் ககிசோ ரபடா அப்படிங்கிற ரெண்டு நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் காலால் மட்டும்தான் அந்த டீம் நல்லா அந்த வண்டி ஓடிச்சு. கூட லைட்டாக அஸ்வினோட ஒரு பர்ஃபார்மன்ஸ், கூட ஸ்ரேயா சரோட ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதை தவிர்த்துட்டு அந்த டீம் போன வருஷம் ரெண்டு வருஷம் வண்டி ஓடினதுக்கான காரணம் வேறு எதுவுமே கிடையாது, இது மட்டும்தான் சொன்னேன். ஆனால் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறீங்க கிரிக்கானந்தா, அவங்கள வந்து ஒரு மாதிரி ரொம்ப மட்டம் தட்டுறீங்க. நோ ரீசன் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ப்ளே ஆஃப் போலங்கிறதுல கிரிக்கானந்தா கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாரா, அப்படி கிடையாது. 7 தோல்வி 7 வெற்றி, இந்த 7 தோல்வி 7 வெற்றி ஹாஃப் ஆஃப், இந்த ஹாஃப் ஆஃபே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், ஓப்பனாக சொல்லுவேன், உங்களுக்கு ஆஃப் ஆஃப்னு தெரியலாம் பட் ஸ்டில் இதுதான் உண்மை. அவங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய அடி விழுந்ததுக்கான ஒரு காரணம் ஸ்ரேயா ஜெயர் மாதிரியான ஒரு கேப்டன் இல்லாததும், ஸ்ரேயா ஜெயரே இல்லாததும், அதாவது ஸ்ரேயா ஜெயர் மாதிரியான ஒரு பேட்டர் இல்லாததும், ஒரு அஸ்வின் மாதிரியான ஒரு ஆஃப்ஸ்பின்னர் அவங்களுக்கு இல்லாததும், அதுக்கப்புறம் நோர்கியா அண்ட் ககிசோ ரபடா மாதிரியான ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ்களில் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார், இன்னொருத்தர் இல்லாததுனாலும். ஸோ இந்த மூணு விஷயம் கூட நம்ம தாராளமாக சொல்லலாம், அந்த மூணு விஷயம் அவங்கக்கிட்ட இல்லை, ப்ளஸ் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் போலர் அவங்கக்கிட்ட ஒரு பெர்மனண்டான ஒரு ஃபாஸ்ட் போலர் இல்லைங்கிறதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு. அதனால் இந்த வருஷம் பெருவாரியான தோல்விகள். அது மட்டுமா, நம்ம அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு வார்னரோட ஒரு அண்ணன் வெல்பட்டி, மிச்சில் மாஸ்டரோட அண்ணன் வெல்பட்டி, அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கே பாகிஸ்தானில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வகை நோக்கியாவுக்கு இன்ஜுரியாக இருந்துச்சு, அவர் உள்ள கொஞ்ச நாள் ஆடலை, திரும்பி உள்ளே வர்றாரு, திரும்பி கொஞ்ச நாள் ஆடலை, திரும்பி ஆடுறாரு. ஸோ இந்த ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, அந்த இன்ஜுரி பிரச்சனை, அப்புறம் கோவிட் பிரச்சனை இருந்தது டீமுக்குள்ளே, அதை மீறி வந்தாங்க அம்பையர்ஸ்கள் இருந்த சலசலப்புகள். ஸோ பிரச்சனை அங்கே டீம் முழுக்க முழுக்க அந்த வருஷம் ஃபுல்லாக பிரச்சனை ஆடிட்டு இருந்தாங்க. ரிக்கி பாண்டிங் கொஞ்சம் இடையில வந்து ஆப்சென்ட் ஆனார். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க 7-7 ஜெயிச்சிருக்காங்க, ஓகே சூப்பர் குட் அப்படின்னு சொல்லிடவே மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ இருந்தாலும் பட் ரிஷப் பண்ட் விதத்தில் வந்து நான் பேசி ஆகணும். ரிஷப் பண்ட் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கேப்டன் மாறுவாராங்கிற முதல் விஷயத்தில் நான் அதிலே பேசுகிறேன். ஏன்னா ஒரு கேப்டனுங்கிறது ரொம்ப டீமுக்கு ரொம்ப முக்கியம். நான் ஜடேஜா விஷயத்தில் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கேப்டன் ஒரு ஃபவுண்டேஷன் அதுதான். ஸோ கேப்டனை வச்சு ஒரு ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, 4 பிளேயர்ஸில் உள்ளே வந்து ரிட்டைன் பண்ணுறது, திரும்பி அதை வச்சு ஒரு டீம் இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், இந்த பக்கம் ரிக்கி பாண்டிங் இருக்கார், ரிஷப் பண்ட் ரிக்கி பாண்டிங் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச கருத்து மோதல்கள் இருக்குமோ இல்லை, அவர் ஒருத்தர் சொன்னார் உள்ளுக்குள்ளே ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ண இருக்கக்கூடிய டெசிஷனுக்கு நான் விட்டுருவேன், அவரோட டெசிஷனுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், அவர் கேப்டன். பட் ஸ்டில் ரிஷப் பண்ட் ஒரு கேப்டன் மெட்டீரியலா அப்படின்னு பார்க்கும்பொழுது கேப்டன் எல்லாரும் கேப்டன் தான், பட் ஆனால் அது எந்த இடத்துல கிளிக் ஆகுது ஆகலங்கும்போது நிறைய இடங்களில் அவர் டெசிஷன்ஸ் மேபி கிளிக் ஆகலையும்னு எனக்கு தோணுது. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஓவர் த விக்கெட் ஒரு ஆங்கிள் பால் ஜோஸ் பட்லருக்கு போடுறாரு, பட் டீப் தேர்மன் இல்லாமல் போடுறாரு. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன எரர் இருந்துச்சு அவரோட கேப்டன்ஸில் பார்க்கும்பொழுது. ஓகே சில இடங்களில் அவர் முன்னெடுத்து வந்தார், பட் ஸ்டில் ஒரு இந்த வருஷம் எந்த எத்தனை மேட்ச் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மூஞ்சில் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு கிளியராக தெரிஞ்சுது. அன்றைக்கி பட்டில் ஒரு மாதிரி 100 செம்மையாக அடிச்சிட்டு இருக்கும்பொழுது அப்போ போயிட்டு பவுலர்கிட்ட பெருசாக பேசவும் அவர்கிட்ட இல்லை, அவரும் அந்த ப்ரெஷர் அவர் நிறைய பெரிய அளவில் உணர்ந்தார். பேட்டிங் பண்ணும்போது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு அண்ட் இந்த வருஷம் ஃபினிஷ் பண்ணாத ஒரு ரிஷப் பண்ட். ஸோ யோசிச்சு பாருங்க, ரிஷப் பண்ட் ஒரு மேட்ச் 2 மேட்ச் இல்லை, நிறைய மேட்ச் அவரால் ஃபினிஷ் பண்ண முடியலங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது. ஈவன் மும்பையில் இருந்த சூரியகுமார் யாதவ் இவர் ஸ்ரேயா செய்யறது அந்த பிரச்சனை. ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபினிஷ் பண்ண முடியாத அந்த சிக்குங்கிறது இவருக்கு இருக்குது. ஸோ கேப்டன்சி ப்ரெஷர் ரொம்ப நிறைய உணர்றாரு. ஐ திங்க் ரிஷி ரிக்கி பாண்டிங் விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா அம்போன்லாம் விடலை, ஓகே நீ கேப்டன் தானே நீ டெசிஷன் எடு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் விட்டுட்டாரு. ஸோ இது நீங்கள் சண்டையாக பார்த்தாலும் பார்க்கலாம், இது சண்டைலாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது, இது எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத சிட்டிங் தான். ஸோ மேபி விட்டுட்டாரோ அப்படிங்கிறது தோணுது, பட் ஆனால் ஒரு கோச் அவருக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்குங்கிறதுனால வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ரிக்கி பாண்டிங் அதிகமான டெசிஷன்ஸ் இல்லை, ஆனால் ஆன் ஃபீல்டில் நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற டெசிஷன் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெட்டஜி டைம் அவுட் அப்போ மேக்ஸிமம் கொஞ்சம் மாதிரி ஆக்டிவாக இல்லாத ரிக்கி பாண்டிங்கும் பார்க்க முடியுது. பட் தெரில என்னன்னு தெரில, ஒன்று நடக்கும் அடுத்த வருஷம் கேப்டன்சி ப்ரெஷர் அவருக்கு இருக்குது, அவரை வந்து ஒரு என்ன சொல்கிற பழைய ரிஷப் பட்டா ஒரு ஸ்பைடர் ரிஷப் பட்டா பார்க்கணும் அப்படின்னா ஒன்று பண்ணலாம். வார்னர் கிட்ட கேப்டன்சி கொடுத்துட்டு
இவர் விக்கெட் கீப்பர் அண்ட் ஃபினிஷராகவும் அதை பார்க்கலாம். ஆனால் அந்த பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் வேல்யூனால் வந்து ஸோ தெரியல, யோசிச்சு பாருங்கள். வார்னருக்கு இவங்க ஸ்பெண்ட் பண்ணதும் இந்த பக்கம் ரிஷப் பண்ணுக்கு ஸ்பெண்ட் பண்ணதும் நீங்கள் பார்த்தீங்கனாலே அங்கேயும் உங்கள் பிராண்ட் வேல்யூங்கிறது என்னென்னு தெரிஞ்சிடும். ஷர்துல் தாக்கூருக்கு எவ்வளோ ரேட், இந்த பக்கம் வார்னருக்கு எவ்வளோ ரேட், அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஷர்துல் தாக்கூருக்கு 10.75 கோடி செலவு பண்ணுறாங்க, பட் வார்னருக்கு அப்படிங்கிறது இங்கே ஒரு கீழ். ஸோ இங்கே பிராண்ட் வேல்யூங்கிறதுல மாட்டிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் ஸ்டில் டீமுக்கு நல்லது நம்னா டேவிட் வார்னர்கிட்ட அவர் கொடுத்தாங்கன்னா, டேவிட் வார்னர் ஒரு கேப்டன்ஷிப் வித் அவர் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இல்லை ஒரு டீம் பிளேயராகவே வந்து அவர் டீம் பிளேயர் அது ஒரு ப்ரெஷர் அவர் எடுத்துக்கிறார். ஓகேவா, மற்றவங்கள மாதிரி இல்லாமல் டீம் பிளேயரை அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு ஒரு பேட்ஸ்மேனாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கும்போது வார்னர் சரியான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதை தவிர்த்துட்டு அவங்க இன்னொருத்தவர்களை பை பண்ணி திரும்பி ஒரு கேப்டனா, ஸோ அது போக வேணாம். ஸோ இது ஒன்று நாங்கள் மென்ஷன் பண்ணி நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயங்க, பண்ட் கேப்டனாக இருந்தால் ஐ திங்க் பாண்டிங் இருக்க மாட்டார், வெளியேறிடுவார்னு நினைக்கிறேன். இல்லைம்மா சரிப்பட்டாராவது இப்படி இருந்தோம்னா ஸோ இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இது இருக்கலாங்கிறதுனால ஸோ வெளியேறலாம். இன்னொன்று நடக்கலாம், இல்லை பண்ட் ஸ்டே பண்ணாருன்னா வித்தவுட் கேப்டனாக ஸ்டே பண்ணாருன்னா இந்த பக்கம் பாண்டிங்கு ஸ்டே பண்ணுவார். ஸோ அப்போ வார்னர் பாண்டிங் ரெண்டு பேரும் ஸோ ஒரு கேப்டன் ஒருத்தர் கோச், ஸோ இப்படி இப்படி ஒரு பாண்ட் இங்கே க்ரியேட் ஆகி ரிஷப் பண்ணி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. கேப்டன் அப்படியா இருந்தாலும் ரொம்ப முக்கியம், நான் கேப்டன்ஸ் ரொம்ப பார்ப்பேன், அதுதான் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் 2-3 மேட்சில் அது 4 மேட்சில் ரொம்ப கிளியராகவும் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவரோட பேட்டிலையும் தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் பார்ப்போம், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஸோ ஜீனியர்ஸுகள் தான், பட் ஸ்டில் ஒரு கோச் சொல்கிறத எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கல அப்படிங்கிறது வந்து தெரியாது, ஏன்னா உள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இது ஒன்று ரிஷப் பண்ணுற விஷயத்தில், கேப்டன்சி விஷயத்தில் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஆக்ஷனில் அவங்க வந்து ரொம்ப வாவ் வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அன்அவைலபிலிட்டி இன்ஜுரிஸ்லாம் அவங்களால வந்து இது சமாளிக்க முடியல, அதெல்லாம் திடீர்னு வருது. கோவிட் நிறைய டீம் சைஃபர் கை திங்க் வந்துச்சு, திடீர்னு வந்துடுச்சு. ஆமாம் டீம் சைஃபர்துக்கா ஐ திங்க் மிச்சின் மாஷன் எனக்கு நாட் ராங் பண்ணா வந்துச்சு, அதுக்கப்புறம் வெளியே வைக்க வேண்டிய நிலமை. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ அதை மீறி தான் அவங்க வந்தாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய பேர் எடுத்து வச்சாங்க தேவையில்லாமல், சேரன் சக்கரையாவுக்கு எத்தனை மேட்ச் கொடுத்தாங்க, 1 மேட்ச் மேலே பெருசாக கொடுக்கல, ஹலீல் அகமதுக்கு கொடுத்தாங்க, ஃபுல்லாக கொடுத்தாங்க, சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணார், வேற லெவலில் பண்ணார். பட் இந்த பேக்கப் பிளேயர்ஸில் வந்து இப்போ முஸ்தபிஸ் ரஹ்மான் நோக்கியாக பதிலாக முஸ்தபிஸ் ரஹ்மான் எத்தனை மேட்ச் யூஸ் பண்ணாங்க, முஸ்தபிஸ் ரஹ்மான் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தார். ஸோ பென் ஸ்ட்ரென்த்துக்கு பிளேயர்ஸ் எடுக்கிறத தாண்டி பென் ஸ்ட்ரென்த்தான பிளேயர்ஸ்களை எடுக்கணும். ஸ்ட்ரென்த் ஸோ முக்கியம், பெஞ்சுக்கு இல்லை பென் ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்ட்ரென்த். ஸோ அந்த ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்களை அவங்க எடுக்கணும். ஸோ நிறைய பேர் அவங்க ரிலீஸ் பண்ணலாம், மேபி யாரை ரிலீஸ் பண்ணலாம் டவுட்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, டவுட்ஃபுல்லாக இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஷர்துல் தாக்கூரை ரிலீஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு 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 சென்னை சூப்பர் கிங்ஸில் அவர் இருந்த ஒரு 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 ஷர்துல் தாக்கூர் இங்கே பார்க்க முடியுது, இங்கே பார்க்க முடியல. முஸ்தபிஸ் ரஹ்மான் 2 கோடி முஸ்தபிஸ் ரஹ்மானும் 10.75 கோடி இருக்கக்கூடிய ஷர்துல் தாக்கூரும், 2 கோடி இருக்கக்கூடிய கே எஸ் பரத் வேஸ்ட் பண்ண கே எஸ் பரத்தையும், சேரன் சக்காரியா 4.2 கோடிக்கு, டீம் சைஃபர்ட் 50 லட்சம், நிகிடி 50 லட்சம். அங்கே பாருங்கள் நிகிடி பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை, வச்சுருக்கிறாங்க அப்படியே காய போட்டாங்க அவரை வந்து. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு ரெண்டு பேர் மேபி ஷர்துல் தாக்கூர் சேரன் சக்காரியா அவங்க ஸ்டே பண்ணலாம். ஸோ இதில் எல்லோரும் டவுட்ஃபுல் தான் இவங்க, எல்லோரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. பட் மன்தீப் சிங் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1.1 கோடி கையில் வரும். ஸோ அந்த 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 மணியை வச்சுக்கிட்டு அண்ட் நான் சொன்ன இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது மோஸ்ட் இவங்களுக்கு ஒரு 13 கோடி இருக்கும், 13 கோடி இருக்குதா. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டே பண்ண வைக்கக்கூடிய நகர்கோட்டியை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கையில் 1.1 கோடி இருக்கும். ஸோ ரொம்ப அளவுக்கு அதிகமான பிளேயர்களை அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க, ஆனால் எடுத்து யாரையும் சரியாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறதான் இவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையே. ஏன்னா ஒரு ஒரு ஷாவை இவங்க ரிமூவ் பண்ண உடனே அந்த இடத்துல மன்தீப் சிங் போனதுக்கு பதிலாக உள்ள கே எஸ் பரத் அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம், ஓப்பனராக இல்லை. ஸோ ஓப்பனராக ஒரு ஷாவை ட்ரை பண்ணும்போது அந்த 1-1 பேஸில் ஒரு பிரச்சனை இருந்து மார்ஷ் வரும்போது, ஸோ அப்போ ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ கே எஸ் பரத்துக்கு பெருசாக சான்ஸ் கொடுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷாந்த் சர்மா அவங்க ரிலீஸ் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர், ஸோ இந்த மாதிரி இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ டீம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷா, வார்னர், மிச்சின் மார்ஷ், பண்ட், ரோமன் பவுல், அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் 7, 8 இல்லை அண்ட் ஹலீல் அகமத், நோர்கியா, குல்தீப் யாதவ், அந்த 8ல ஒரு ஷர்துல் தாக்கூர் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம 7ல யார் வருவா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவங்க ரிபுல் பட்டேல் அப்புறம் வந்து ஒரு லலித் யாதவ் அவங்க பயன்படுத்தாங்க, ஆனால் அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒருத்தவராக இல்லை. ஸோ அது அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ பார்ப்பாங்க ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பாலர் அவங்களுக்கு இருந்தாங்க, இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒரு இந்தியன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பாலர் ஒரு விக்கெட் டேக்கர் இருந்தாங்கன்னா இந்த பக்கம் வந்து தப்பிச்சிருப்பாங்க அந்த தடவை டெல்லி கேபிட்டல்ஸ். பட் அதுவும் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. பட் பண்ட்டு ஒரு மொத்த பிரச்சனை, ஏன்னா பண்ட்டு மேட்ச்சுக்கு ஒரு 60, 30, 40, 50 இல்லைனாலும் 5 மேட்ச்சில் ஒரு 3-60 அடிக்கக்கூடிய ஒருத்தவராக இருந்தவரில் இப்போ அவர் காணா போயிட்டாருங்கிறதும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த அன்அவைலபிலிட்டி இன்ஜுரி கோவிட் இந்த பிரச்சனையெல்லாம் இந்த வருஷம் மொத்தமாக கொஞ்சம் காணாமல் போனாங்க. பட் பார்ப்போம். பட் இந்த டீம் பிளேயிங் லெவனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு
10 இடம் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்குது, இன்னும் ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்குது. அது வந்து நான் மேபி இவங்க வந்து ஒரு ஆஸ்பினர் லலித் யாதவங்க வச்சு ஃபில் பண்ணாலும் அது முழுமையடைய மாட்டுது. அண்ட் ஆப்போனன்ஸ் இவங்களை விட ஒரு மாதிரி கொஞ்சம் கெத்தாக ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறதுனால இவங்களால எதுவும் பீட் பண்ண முடியல. பட் பார்ப்பாங்க, நோக்கியா கண்டிப்பாக வந்து ஒரு ககீஸோ ஒரு அபடாவை மிஸ் பண்ணுவார். அண்ட் அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருந்தாங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும். பட் பார்ப்போம் இந்த வருஷம் அண்ட் அடுத்த வருஷம் இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ மேபி அவங்க 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 வந்து எடுக்கலாம், ட்ரேட் பண்ணலாம், மேபி மினி ஆப்ஷனில் போகும்பொழுது யார் எடுக்கலாம் தெரியல, பட் பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் உள்ளே போயிட்டு சொதப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ மேபி கேப்டன்ஸ் ஏறாக கூட இருக்கலாம். ஸோ பார்ப்போம். அண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், பண்ணிட்டு கேப்னா தொடரலாமா, பழைய பண்ணிட்டு நான் பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அடுத்தது வந்து பழைய பட்டை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர் கேப்டன்ஸ்லேருந்து விலகலாமா, இல்லை டேவிட் வாரனோட கேப்டன் ஆக்கலாமா, வேறு யார் கேப்டன்சி மெட்டீரியல் அப்படிங்கிறது நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் பிருத்திவிஷாவும் இந்த வருஷம், பிருத்திவிஷா பெருசாக எடுத்துக்கணும், எப்பவுமே ஆன் அண்ட் ஆஃப் தான். ஸோ ஒரு சாலிடான ஒரு ஓப்பனர் அவங்களுக்கு தேவை. சரி, ஓகே, டன். இதுதான் இந்த வீடியோ டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்குமே. நிறைய விஷயம் நம்ம பேசியாச்சு, டெல்லி கேபிட்டல்ஸை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ என்ன விஷயம் உங்களுக்கு தேவை அடுத்த வருஷம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். Bye.